Alhamdulillah. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyi'ati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. وعن أبي هريرة رضي الله عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من تصدق بعدل تمرة من كسب طيب وإن الله يتقبلها بيمينه ثم يربيها لصاحبه كما يربي أحدكم فلوه حتى تكون مثل الجبل. رواه البخاري ومسلم. وهرنيتم الله ونك ورتاهتم صلاة سلام சாந்தி நபிசன்மார்க்க போதகர் முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை, புத்திமதிகளை, போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகும். புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லமாம் இப்பள்ளிவாயனுள் இஸ்திகாஃபுடைய நல்ல நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைத்தவன் ஒருவனை அஞ்சு பயந்து கொள்ளுமாறும் தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெரும்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கண்ணியமான மனிதனாக எங்களை படைச்சு அவருடைய ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான நியமத்துகளை அல்லாஹ் எங்களுக்கு அனுபவிக்க தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய நியமத்து என்று வார நேரம் நாங்கள் பார்க்கக்கூடிய பார்வையில இருந்து, எங்கட செவி புலன்ல இருந்து, பேசுற பேச்சுல இருந்து, எங்கட உடல் உள்ளுக்கு எங்கட உடல் உள்ளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்காக வேண்டி எங்கட உள்ளுக்குள்ள செல்ஸ்கள் ஊறக்கூடிய அந்த ஒவ்வொரு திரவத்தில இருந்தும் அல்லாஹ்வினுடைய நியமத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: அஸ்ஸிஹத்து வல் ஃபராஹு நியமதானி. ஆரோக்கியமா அல்லாஹ்வால வச்சிருக்கிறான் அல்லாஹ்வினுடைய நியமத்து. அல்லாஹ் ஓய்வு நேரத்தை தந்திருக்கிறான், இதுவும் அல்லாஹ்வுடைய நியமத்து. அல்லாஹ் சொத்துகளை தந்திருக்கிறான், பணம் பதவிகளை தந்திருக்கிறான், இதுவும் அல்லாஹ்வினுடைய நியமத்து. அல்லாஹு தஆலா இது போல ஒரு வீடு வாசலை தந்திருக்கிறான், வாகனத்தை தந்திருக்கிறான், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறான், நல்ல பிள்ளைய தந்திருக்கிறான், நல்ல பெற்றோர்களை தந்திருக்கிறான். ஒவ்வொன்றும் அல்லாஹ்வினுடைய நியமத்து. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனால தரப்பட்ட நியமத்துகள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அமானிதமாக எங்களுக்கு தந்திருக்கிறான். இது நாங்க நினைச்ச மாதிரி பாவிக்கலாது. எங்கட கண் இல்ல கண்டதெல்லாம் பாக்குறதுக்கு, எங்க ரப்பு தந்த கண் ரப்பு சொல்றத மட்டும்தான் பார்க்கும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தந்த ஒவ்வொரு நியமத்தையும் அமானிதமாக தந்து இந்த அமானிதத்தை எப்படி மனிதன் பாவிக்கும் என்றதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். உதாரணத்துக்கு அல்லாஹ்வால தரப்பட்ட கண், அல்லாஹ் சொல்றான் நல்லதை மட்டும் பாரு. அல்லாஹ்வால தந்த இந்த செவிப்புலனை வச்சுக்கொண்டு ஹராத்தை கேட்காதே, இசைகள் மூழ்காதே, நல்லதை கேளு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்.
அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பேச்ச தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், நல்லதை பேசுங்க, ஹக்க பேசுங்க, இஸ்லாத்தை பேசுங்க, படிச்ச ரப்ப பத்தி பேசுங்க. இது போல அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிற ஞாபகத்துல இன்னொரு ஞாபகத்து தான், எங்கட பணம், எங்கட சொத்து, எங்கட செல்வம், இந்த ஞாபகத்தையும் இந்த அமானிதத்தையும் அல்லாஹ் எந்த விதத்தில நிறைவேற்றணும் என்றதை சொல்றான். இதை நல்ல விதத்தில செலவழிங்க. இதுதான் இந்த பணம் என்ற இந்த அமானிதத்துடைய ஹக்கு. இதுதான் நல்ல விஷயத்துல செலவழிக்கப்படும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அதிகமான இடங்கள்ல வஅன்ஃபிகூ அல்லாஹ் நிறைய இடங்கள்ல சொல்றான், நீங்க செலவழிங்க, நீங்க செலவழிங்க. அல்லாஹ்வுடைய விளங்கப்படுத்துறாங்க, உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, என்ன செலவழிக்க, எதை செலவழிக்க, எதுல செலவழிக்க, நபியே நீங்க சொல்லுங்க, நல்ல விஷயத்துல செலவு செய்ய சொல்லுங்க. அன்புக்குரியவர்களே, சூரத்துல் பக்ரா அல்லாஹு தஆலா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய யௌமன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்து வலா ஷஃபா. அதே போல சூரத்துல் பக்ராவுடைய 254வது ஆயத்துல சொல்ற மாதிரி, சூரத்துல் பக்ராவுடைய 267வது வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, முஃமின்களே, செலவழிங்க, அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸபதும். அதே போல சூரத்தில் முனாஃபிகூன்ல, வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய அஹதகுமுல் மௌத், மௌத் வாரத்துக்கு முன்னால செலவழிங்க, செலவழிங்க. அல்லாஹ் நிறைய இடங்கள்ல சொல்றான் செலவழிங்க. ஆனா படைச்ச ரப்பு சொல்லல, சேமிச்சு வைங்க, சேமிச்சு வைங்க என்று அல்லாஹ் எங்கேயும் சொல்லல. அல்லாஹு தஆலா சொன்ன செலவழிங்க. அன்புக்குரியவர்களே, வளமையா நாங்க சாப்பிடுறோம், ஒரு நாளைக்கு 3 வேளை நாங்க சாப்பிடுறோம், சாப்பாடு சல்லி கொடுத்து வாங்குறோம். நாங்க அந்த சாப்பாடை ஒருத்தருக்கு நாங்க அனுப்புறோம், ஒரு நேர சாப்பாடு ஒரு 150 ரூபா இல்லாட்டி 300 ரூபான்னா அந்த சல்லியால வாங்கி வயிற்றுக்கு அனுப்புறோம். நாங்க வயிற்றுக்கு போற சாப்பாடு வயிற்றுக்கே இருக்குமெண்டா பிரச்சனை, போற சாப்பாடு கழிவாக வெளியேறும். எல்லாருக்கும் அல்லாஹ் அப்படி ஒன்று, அதுவும் ஒரு ஞாபகத்து, சாப்பிடுறது செமிபாடடைஞ்சு அது நஜீஸாக வெளியே போறது அல்லாஹ்வுடைய ஞாபகத்து. இதுக்கு யாரும் கவலைப்படுறது இல்லை. இப்பதான் சாப்பிட்டேன், பாத்ரூம் போயிட்டுருச்சே, சாப்பிட்டது வெளியே போயிட்டுருச்சே என்று யாரும் கவலைப்படுறது இல்லை. போகாட்டித்தான் பிரச்சனை, போகாட்டித்தான் கவலைப்படுவோம் நாங்க. எனக்கு என்னமோ தெரிய, கொஞ்ச நாள் பாத்ரூம் சரியா போவதில்லை, மருந்து எடுக்க போவோம். இது ஒரு நோய், சாப்பிடுற சாப்பாடு வெளியே போகலன்னா நோய். இது போல அன்புக்குரியவர்களே, சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வெளியே போகலன்னா இது ஈமானுடைய நோய், இது தக்வாவுடைய நோய். செலவழிக்க மனசு வருவதில்லையா, இது ஈமானுடைய நோய். எனவே அன்புக்குரியவர்களே, சாப்பிடுற சாப்பாடு எப்படி வெளியே போனாதான் திருப்ப சாப்பிட இயலுமோ, எப்படி உடலுக்கு ராகத்தா இருக்குமோ, இது போல சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வெளியே போகணும். வெளியே போனா தான் ஈமானுக்கு ராகத்து, கல்புக்கு ராகத்து. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா சொல்றான் எப்படி தெரியுமா, மிம்மா ரஸக்னாகும், நாங்க உங்களுக்கு தந்ததுல இருந்து செலவழிங்க. நாங்க உங்களுக்கு தந்ததுல இருந்து, எங்கட சொல்லி இல்ல, அல்லாஹ் தந்ததுல இருந்து செலவழிங்க. அல்லாஹ் நிறைய இடங்கள்ல சொல்லிக் கொண்டிருக்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், மன் தஸத்தக, யார் சதகா செய்றாங்களோ, பிஅதலி தம்ரத்தின், ஒரு ஈச்சப்பழத்தின் அளவுக்கு ஒரு சதகா, ஈச்சப்பழத்தின் அளவுக்கு ஒரு சதகாவ ஒத்தர் செஞ்சாலும் அல்லாஹு தஆலா யதகப்பலஹா, அல்லாஹ் அந்த சதகாவ கபூல் செஞ்சு கொள்றான். சின்ன துண்டு, அல்லாஹ் பரிசா எதிர்பார்க்கல, அல்லாஹ் நீயத்தை பார்க்கிறான். சிறுசா கொடுத்தாலும் நீயத்து சரியண்டா அல்லாஹ் கபூல் செய்யறான். தொடர்ந்து சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, சும்மா யுரப்பீஹா, அல்லாஹு தஆலா அந்த சதகாவை ஏற்றுக்கொண்டு அந்த சதகாவை வளர்க்கிறான். எப்படி வளர்க்கிறான்டா,
ஒரு ஒரு ஆட்டுடைய ஒரு ஆட்டுடைய சொந்தக்காரர், ஒரு ஆட்டு இடையன், அல்லது ஒரு ஒரு ஒட்டகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு மாட்டை வளர்க்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி பேணுதலா பக்குவமா அதைப்படி வளர்த்து 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 எடுப்பாரோ, இது போல அல்லாஹ் நாங்க செய்யக்கூடிய சின்னொரு சதகாவையும் அல்லாஹ் அப்படி வளர்த்து 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 வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அளவுக்கு அல்லாஹ் வளர்க்கிறான்டா, ஹத்தா தகுன மித்ல் ஜபல், பெரிய ஒரு மலையிட அளவுக்கு அல்லாஹ் வளர்க்கிறான். ஆரம்பம் சின்ன ஈச்ச பழத்திட அளவுக்கு கொடுத்த சதகா அல்லாஹ் வளர்த்து வளர்த்து பெரிய மலையிட அளவுக்கு அல்லாஹ் வளர்க்கிறான். அப்ப ஒரு சதகா, இந்த ஒரு சதகா போதும் எங்கட நன்மையை நாங்க அடைஞ்சு கொள்றதுக்கு. மீசான் தராசில அல்லாஹ் நன்மை தீமையை போட்டு நிறுக்கிற நேரம் நன்மை போதாண்ட நேரம் விளங்கும். அப்படி ஒரு சதகா கொடுத்திருந்தாலும் இன்றைக்கு அல்லாஹ் வளர்த்து ஒரு பெரிய மலையிட அளவுக்கு அல்லாஹ் எனக்கு வளர்ந்து தந்திருப்பானே. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல விளங்கப்படுத்தினாங்க. قال الله அல்லாஹு تعالی ஹதீஸுல் குதுஸ்ல சொல்றான், அன்ஃபிக் யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே செலவு செய், செலவு செய், உன்ஃபிக் அலைக, உனக்கு செலவு செய்யறத நான் பொறுப்பெடுக்கிறேன், நீ மக்களுக்கு செலவு செய், நீ நன்மைக்கு செலவு செய், நீ நலவுக்கு செலவு செய், நீ செலவழிக்கப்படுவ உனக்கு செலவு செய்யப்படும், உனக்கு செய்யற செலவை நான் பொறுப்படுகிறேன், நீ செலவு செய். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சதகா சதகா என்று பேசுறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. பணக்காரவங்க மட்டும் செய்யற ஒரு வேலையும் இல்லை ஜகாத், வசதி படைச்சவங்க மட்டும். ஆனா சதகா இருக்கிறதே ஒரு நஃபிலானது, அது பணக்காரவங்க நடுத்தரத்துல இருக்கிறவங்க ஏழைகள் எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒன்றுதான். அவங்க அவங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி சதகாவை செஞ்சு கொள்றது. ஏனென்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கேக்குறாங்க, யா ஜிப்ரீல், அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த தன்னுடைய தோழனாக நண்பனாக எடுத்துக்கொண்டான். ஏன் எடுத்துக்கொண்டான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களே, இத்ஆவித்தாம், அவங்கள்ட்ட சதகா செய்யற பழக்கம் இருக்கிற, அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற பழக்கம் இருக்கிற, தண்ணிய சாப்பிட மாட்டாங்க, இன்னத்துல கூட்டி வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்ப ஆமுத்தாம் பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு, சதகா செய்யறாரு. இந்த ஒன்றாலதான் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஃப்ரெண்டாக, நண்பனாக, ஒரு தோழனாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, இத்தகின் வளவு விஷக்கு தம்ரா, அங்கையும் ஈச்சப்பழம், ஈச்சப்பழத்துல ஒரு துண்ட கொடுத்து சரி நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, சதகா உங்களை நரகத்தில இருந்து பாதுகாக்கும், சதகா உங்களை நரகத்தில இருந்து பாதுகாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைக்கு அநேகமானவர்கள் நோயோடு இருக்கிறோம் நாங்கள். இன்னைக்கு நோய் என்பது சர்வசாதாரணம். ஒரு காலத்துல காய்ச்சல் பெரிய வருத்தம், இன்னைக்கு காய்ச்சல் எல்லாம் சும்மா சின்ன நோய் மாதிரி. ஏனென்றால் அதை விட பெரிய நோய் இருக்குது, கேன்சர் இருக்குது, பெரிய பெரிய நோய்கள் இருக்கிற நேரம் சின்ன சின்ன நோயெல்லாம் நோயாக இல்லை. ஆனா எங்கட நாவல் இருக்கிற இன்னும் இருக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உமா தலை வலிக்குதுன்னா ரெண்டு பெனடோல போடுங்களே மகன், வாப்பில கொஞ்சம் மேல் கையெல்லாம் கொஞ்சம் உடைக்குது ரெண்டு பெனடோல போடுங்களே மகன். இன்றைக்கு எந்த நோய்க்கும் கால் வலி, கை வலி, தலைவலி, உடம்பு வலி, அது மத்தரிக்குது ரெண்டு பெனடோல போடுங்களே, பல்வரை வர பார்க்கிற மாதிரி இருக்குது, இப்பதே போட்டுக்கொள்ளுங்களே ரெண்டு பெனடோல. அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த பெனடோல் தெரியுமா? ஜாஉம் மர்லாகும் பிஸ்ஸதகா, சதகாவை கொடுங்க, தலைவலிக்குதா சதகாவை செய்யுங்க, உங்களுக்கு மேல் கை வருத்தமா சதகாவை செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்த பெனடோல் நாங்க குடிக்கிறதல்ல, சதகா சதகா சதகா, எல்லாத்துக்கும் சதகா, உங்களுடைய நோய்களை சதகாக்கள் மூலமாக குணப்படுத்திக் கொள்ளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, நிறைய நாங்க சதகாக்களுக்கு நாங்க பழகணும். எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னண்டா, நிறைய பேர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்று சொல்ல வரல, நார்மலா எங்களுக்கு ஒரு வருத்தம் வந்துட்டா உடனே நாங்க எங்கட பெனடோல போட்டு பாக்குறேன், சரி வரல
இன்னும் ஒரு சமகனை போட்டு பார்க்கிற சரிவரல்ல மருந்தெடுத்தோம், அதுக்கும் சரிவரல்ல ஹாஸ்பிட்டல் போனோம், கடைசி ஐசியூல போட்டதுக்கு பின்னாலதான் ஓடி வர எவ்வளவாலும் சதக்கா நான் நேர்ந்திருக்கிறேனே என்று பள்ளிக்கூட மூணு யாசின ஓதனமே என்று இதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறேன். டாக்டர்ஸ் மார் கைய விரிச்சப்புறவு அல்லாட்ட கெஞ்சுறது அல்லாஹ் விரும்புறல்ல. ஆரம்பத்தில் ஒரு சதக்கா, ஆரம்பத்தில் அல்லாட்ட போகணும் என்றதைத்தான் ரொம்ப எதிர்பார்க்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, சதக்கா செய்யறதுக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும் என்றதல்ல. சஹாபாக்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு சேமிச்சது எதுவும் இல்லை. அவங்களோட சேமிப்பை பார்த்தா ஏழைகள், சேமிப்பை எடுத்து பார்த்தா அப்போ ஹுரைர ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தா ஒரு நேரம் அவங்களோட காணி சொத்து சல்லி எல்லாம் எவ்வளவு இருந்துச்சு எடுத்து பார்த்தா பரம ஏழைகள். அதே போல ஒவ்வொரு சஹாபியுடைய வாழ்க்கையும் எடுத்து பார்த்தா சேமிச்சு வச்சது ஒன்றுமில்லை, ஏழையாக மௌத்தாவினாங்க. ஆனா ஆனா செலவு செஞ்சது, சதக்கா கொடுத்தது, கையில வந்தது அள்ளி வீசினது, இதை எடுத்து பார்த்தா மல்டி மில்லியன் சஹாபாக்கள் ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு செலவு செஞ்சாங்க. சேர்த்து வைக்கிறதுல ஏழைகள், அள்ளி கொடுக்கிறதுல கோடீஸ்வரர்கள் சஹாபாக்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாவர் அன்று இந்த உலகத்துக்கு பிரிகிற கடைசி இரவு ஹஜ்ரத் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வீட்டில தான் நபி அவங்களோட கடைசி நாள். எந்த அளவுக்கு கஷ்டம் என்றா அந்த அந்த இரவையில லாம்பு பத்த வைக்கிறதுக்கு, லேம் பத்த வைக்கிறதுக்கு அந்த லாம்புல திரி இல்லை, அல்லது அந்த லாம்புல என்ன இல்லை. இது நபியுடைய மனைவியுடைய வீட்டுல, அதுவும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி நாள், வீட்டுல பத்த வைக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை, லாம்பு பத்த வைக்க. ஆனா இதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வாழ்க்கைய பரட்டி பார்த்தா சுப்ஹானல்லாஹ், கொடுத்ததுல சதக்கா செஞ்சதுல கோடீஸ்வரி. ஒருமுறை ஹஜ்ரத் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஆயிரக்கணக்கான திருகங்கள் வருவது, ஆயிஷா நாயகன் நோம்போடு இருக்கிறாங்க, பெரும்பாலும் அசர் தொழுக நேரம் என்று நினைக்கிறேன். அசருக்கு வந்த ஆயிரக்கணக்கான திருகத்தையும் உடனே என்ன செஞ்சாங்கண்டா, மகரிபுக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான திருகத்தையும் சதக்கா செஞ்சு முடிச்சுட்டாங்க. சுபஹானல்லாஹ், பாருங்க செலவு செய்யறது எவ்வளவு கோடீஸ்வரி, ஆனா சேமிச்சு வச்சது வீட்டுல லாம்பு பச்ச வைக்க என்ன இல்லை. நேர் மாற்றம் நாங்க இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாப்பு என்ற அல்லாஹ் விளங்கினாங்க, சதக்காவுடைய பெருமதியை விளங்கினாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அசருக்கு வந்த ஒருவாள் பத்து இருபது திருகம் அல்ல, ஆயிரக்கணக்கான திருகம் அசருக்கு வருவது மகரிபுக்கு முன்னால பிரிச்சு சதக்கா செஞ்சுட்டு அடிமை பொம்புலட்ட சொல்றா, இன்னைக்கு நான் நோம்பு வீட்டுல எதுவும் இல்லையா, அடிமை பொம்புல சொல்றா எஜமானியே வீட்டுல ஒன்றும் இல்லையே, அசருக்கு ஆயிரக்கணக்கு திருகத்தோட இருந்த பொம்புல நல்லது நோம்பாலியே எனக்கு இப்தார்க்கு எதுவும் வாங்கணுமே என்று கூட வைக்கல, ஆயிரத்தையும் கொடுத்து முடிச்சாங்க. இப்பதான் கேட்கிறாங்க நோம்பு தரக்கொண்டும் இல்லையா, இல்லையே சரி பரவல்ல என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பொருந்திக் கொள்றதா இருந்தா எப்படி செலவழிச்சிருப்பாங்க. நான் நோம்பாளி என்றதையும் மறந்து, எனக்கு சாப்பாடுண்டும் இல்லையே என்றதையும் மறந்து சதக்காவுடைய டேஸ்ட் அனுபவிச்சாங்க. சதக்காவுடைய டேஸ்ட், அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறதுல வர இன்பம் இருக்குதே, உள்ளத்தினுடைய அந்த பூரிப்பு இருக்குதே, கல்புடைய ராகத்து இருக்குதே, இத சரியாக விளங்கி வச்சிருந்தாங்க. அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கடைசி நாள் இருட்டுல கழியுது, பச்ச வைக்கிறதுக்கு என்ன இல்ல. அந்த நபியுடைய சதக்காவை எடுத்து பார்த்தா அவங்க சதக்கா செஞ்சு செஞ்சு அவங்களோட உள்ளம் கையெல்லாம் செவத்துடும் என்று வந்திருக்குது. உள்ளம் கை செவக்கிற அளவுக்கு எடுத்து எடுத்து கொடுப்பாங்க நபி அவங்க. அந்த அன்பு நபியுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் ஒரு நாலஞ்சு நாள் சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கணவன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, மனைவிட்ட நாலஞ்சு நாள் சுகம் இல்லாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுவும் நாங்கள் வாங்கி தரவா கேட்கிறாங்க. உண்மையிலேயே அணக்கையில சல்லி இல்லை,
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னோட ஒரு உடுப்பை கொடுத்தாங்க, கணவனே இதை விற்று எதுவும் வாங்கிட்டு வாங்க, தன்னுடைய உடுப்பை கொடுத்து அனுப்பினாங்க, இதை விற்று என்ன சரி வாங்கிட்டு வாங்க. ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆறு திருகத்துக்கு விற்று ஆறு திருகம் அந்த மனைவி நாலஞ்சு நாள் நோயோட எதுவும் வாங்கி கொடுக்கணும் என்று ஆசையோ ஆறு திருகத்தை எடுத்துட்டு வராங்க. வார வழியில கேட்கிறாரே, நான் சாப்பிட்டு மூணு நாளாவது எதுவும் சதகா செய்கிறேன் என்று கையேந்திர நேரம் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையில ஆறு திருகம் இருக்குது. எங்களை மாதிரி யோசிக்க இல்ல, எங்களை மாதிரி ஒன்றை கொடுப்போமே, ஒரு அரவாச கொடுப்போமே, ஒன்றையும் ஆப்ப கொடுப்போமே. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த ஆறுல இருந்து கிள்ளி கொடுக்க இல்ல, கிள்ளி ஒன்றெடுத்து கொடுக்கல, இல்லாட்டி கிள்ளி ஒன்றுல அறவாச கொடுக்கல, அள்ளி கொடுத்தாங்க ஆறு திருகத்தையும். சதகாவுடைய அந்த டேஸ்ட் அனுபவிச்ச சஹாபாக்கள் அள்ளி கொடுத்தாங்க. வீட்டுக்கு போயிட்டு சேர முன்னால ஆனா அள்ளி கொடுக்கிற நேரம் நிலைமை என்ன தெரியுமா, தண்ட மனைவி பட்டினி, தண்ட மனைவி மூணு நாள் நாளா காய்ச்சல்ற, எதுவும் வாங்கி கொடுக்கணுமே, அள்ளி கொடுத்தாங்க. வீட்டுக்கு போயிட்டு சேர முந்தி அல்லாவும் அள்ளி கொடுத்தான் அறுபது திருகத்தை. சுபஹானல்லாஹ், இதுதான் சதகா. அல்லாஹ் சொல்றானே, அன்ஃபிக் இப்னு ஆதம் உன்ஃபிக் அலைக, நீ செலவழி உன்னுடைய செலவை நான் பொறுப்பெடுக்கிறேன். இந்த இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏனைய சஹாபாக்கள் இதை நம்பினாங்க, இதனால தான் அள்ளி கொடுத்தாங்க. படைச்ச ரப்பும் அள்ளி கொடுக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, நிறைய சதகாக்கள் நிறைய தான தர்மங்கள் நிறைய செய்யணும். நாங்க எங்களை பிள்ளைகளுக்கும் பழக்கணும், ஒரு நோய் வந்தா அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எங்க கையில இல்லை. ஒரு ரெண்டு ரூபாய் இருக்கிறேன்டா, வீட்டுல நாங்க பழக்க வேண்டிய பழக்கம் என்ன தெரியுமா, ஒரு டில் ஒன்று ஏற்பாடு செஞ்சு மகன் ஒவ்வொரு நாளும் ஒரு ரெண்டு ரூபாயை சரி சதக்கா போடுங்க, அது நிறைஞ்சு வார நேரம் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்தா அத ஒரு ஏழைக்கு சதக்கா செய்யுங்க. அந்த ஏழையிட முகத்துல காண்ற சிரிப்பு இருக்கிறே, இந்த சிரிப்பும் இந்த துஆவும் இந்த சந்தோஷமும் போதும் எங்களை பணக்காரனா வாழ வைக்கிறதுக்கு மட்டுமில்ல, நாங்க சுவர்க்கம் போறதுக்கு. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா எங்களுக்கு நிறைய தந்திருக்கிறான். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கட வீட்டுல மாதிரி எங்கட வீட்டுல கரண்ட் வசதி இல்லாத்தையும் பத்த வைக்கிறதுக்கு லாம்பு கூட எண்ணெய் கூட இல்லை என்ற அந்த அந்த சந்தர்ப்பத்தில் நாங்க யாரும் இல்லை. அல்ல அந்த அளவு எங்களை ஏழையாக வச்சு இல்லை என்று தான் சொல்லணும். எனவே அன்புக்குரியவர்களே, நிறைய நாங்க செலவழிக்கணும், இதனால ரப்புடைய பொருத்தம் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸதகத்து துத்ஃபிஉ கதப ரப்பி, ரப்பு உங்களோட கோபிச்சு கொண்டிருந்தா ரப்புக்கு இரக்கம் உண்டு வரும், ரப்போட கோபத்தை இல்லாமலாக்கும். இதனால தான் புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்த மனிதன் தனக்கு வரவேண்டிய கடனை எடுக்கிறதுக்கு தந்த அடியால் அனுப்புறப்பிட்டு கடனை எடுத்துட்டு வாங்க போறவரை கூப்பிட்டு சொன்னார், இந்த வாங்க. அவர் கொஞ்சம் கையில இல்லாம தடமாறிட்டு இருந்தா உடனே பறிச்சு பைபோஸ்ல எடுக்க வானம், இப்ப டைம் ஒன்று கொடுங்க பாவம் இல்லையா என்று இந்த பாவி கடன் எடுக்கிற விஷயத்துல கொஞ்சம் ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்கிறாரு. படிச்ச ரப்பு பார்த்த நடை, இவ்வளவு பாவியா இருந்தால் இவ்வளவு இறக்கம் இருக்கிறானே, அடுத்தவங்க சதகா செய்யாட்டையும் கூட கடன்ல சரி கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று பண்றாரே, அல்லாஹு தஆலா அவன் யோசிச்சான் இந்த பாவியுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அளவுக்கு எங்கட கொடுக்கல் வாங்கல்கள் எங்கட கடன்கள் நாங்க கொடுக்கிற சதகாக்கள் என்ற அளவுக்கு நாங்க வளர்த்துக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சொன்ன ஹதீஸ் புகாரில முஸ்லிம்ல பதிவாகி இருக்குது, சொன்னாங்க, மா மின் யௌமின் யஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலகானி யன்ஸிலானி, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் விடியுது, ஒவ்வொரு நாளும் நாங்க காலையை அடையிறோம், அப்ப ஒவ்வொரு நாளும் காலை பொழுது அடையிற நேரம் இல்லா மலகானி யன்ஸிலானி, ரெண்டு மலக்குமார்கள் வானுலகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்குறாங்க, ரெண்டு மலக்குமார்கள், ஒவ்வொருத்தரும் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ரெண்டு மலக்குமார்கள் இந்த பூமியை நோக்கி இறங்குறாங்க. பூமியை நோக்கி இறங்கினதுல ஃபயகூலு அஹதுஹுமா, ஒரு மலக்கு சொல்றாரு, அல்லாஹும்மா அஃதி முன்ஃபிகன் கலஃபா, யா அல்லாஹ் இன்னைக்கு யார் யாரெல்லாம் செலவு செய்றாங்களோ சதகாக்கள் செய்றாங்களோ
அவங்களுக்கு நீ அத மாதிரி இன்னும் கொடு, அத மாதிரி இன்னும் கொடு, அத மாதிரி நீ நிறைய கொடு யா அல்லாஹ் என்று ஒரு மலக்கு எங்களுக்காக வேண்டி நாங்க கொடுத்தா சதகா செஞ்சா எங்களுக்கு துஆ செய்யறாங்க. ஒரு மலக்குடைய துஆ கபூல் ஆகுமா இல்லையான்றதுல நாங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மலக்கு துஆ செய்யறா யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இன்றைக்கு சதகா செய்யறாங்களோ அவங்களுக்கு இன்னும் நீ இன்னும் கொடுத்துடு. இன்னொரு மலக்கு சொல்றாரு பயபொருள் ஆகர் என்ன தெரியுமா, அல்லாஹும் ஆஃபி மும்சிகன் கலீஃபா, யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் கொடுக்காம இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் கஞ்சத்தனத்தோடு இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் தனக்கென்று தடுத்து சேமிச்சு வச்சுக்கிறாங்களோ அவங்கள சொத்தை அழிச்சிடு யா அல்லாஹ். ஒரு மனத்தினுடைய பதுவா, ஒரு மலக்கினுடைய பதுவா. புகாரில வரக்கூடிய புகாரில 1374 ஹதீஸ், ஒரு மலக்கு எங்களுக்கு ஒரு துஆ. ஒவ்வொரு நாளும் நாங்க இந்த துஆ அல்லது பதுஆ இந்த ரெண்டுல ஒன்றுக்கு நாங்க ஆளாவோம். நாங்க சதகா செஞ்சோம், யா அல்லாஹ் இன்னும் கொடுத்துரு என்ற துஆ. சதகா செய்யல, யா அல்லாஹ் இவன் கஞ்சனா இருக்கிறான், இவன்ட சொத்தை நீ இறுக்கி பிடி, டைட் ஆக்கு, இவன்ட பிசினஸ் பஜார கடைய இவன்ட ஃபேக்டரிய இன்னும் டைட் ஆக்கு, அழிச்சிடு என்று ஒரு மலக்கு பதுவா செய்யறதா இருந்தா. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த விஷயம் ஹரிசன செலுத்தணும். நாங்க இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, ஒவ்வொரு சஹாபாக்களும் செஞ்ச விஷயம், ஒவ்வொரு ஏழை சஹாபாக்களும் செஞ்ச விஷயம். அல்லாஹு தஆலா சூரத்துல் கலம்ல ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். ஒரு வாப்பா, அஞ்சு பிள்ளைகள், வாப்பட வேலை விவசாயம். அந்த வாப்பா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய விவசாயத்தினுடைய அந்த ப்ராஃபிட்டை எடுத்து மூணா பிரிச்சு அதுல ஒரு பங்க தனக்கும் தந்த பிள்ளைகள் குடும்பத்துக்கு வச்சுக்கொள்வார், இன்னொரு பங்க அடுத்த மாச விளைச்சலுக்காக வேண்டி வச்சுக்கொள்வார், இன்னொரு பங்கு இருக்கிறது மூணா பிரிச்சு மூணுல ஒரு பங்க சதகா செய்வார். இது இந்த வாப்பட பழக்கம். இப்படியே இந்த வாப்பா இதே வேலையை செஞ்சுட்டு வந்து ஒரு நல்ல சாவர. இப்ப புள்ளகள் அஞ்சு பேரும், இந்த புள்ளகளோட கையில தான் இப்ப இந்த திருப்ப இந்த விவசாயம் வருது. புள்ளகள் முதலாவது மாசம் அறுவடை செஞ்சுட்டு மஷூரா பண்றாங்க, இவ்வளவு காலம் எங்கிட்ட வாப்ப ஒரு தோது வேலையொண்டு பார்த்துட்டாரு இல்லையா, இவ்வளவு ஒரு யோசிக்காத வேலையொண்டு பார்த்துட்டாரு இல்லையா, இவ்வளவு ப்ராஃபிட் வாங்க இடத்துல மூணுல ஒன்று அப்படியே சதகா செஞ்சுட்டாரே, அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே என்ற நேரம் ஒரு புள்ள சொல்றாரு, இல்ல இல்ல வாப்ப செஞ்சது சரி, சதகா செய்யணும் கட்டாயம். மத்த நாலு பேரும் சொல்றாங்க, இல்ல இல்ல பைத்தியமா உங்களுக்கு பாருங்க எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கிறது, மூணுல ஒன்று அப்படி தூக்கி கொடுக்குறேன் மனசுடனுமே என்ன நாலு பேரும் ஆகியவு பண்றாங்க. கடைசிக்கு முடிவெடுத்த சரி சரி கொடுக்க தேவையில்ல, வாபஸ் செஞ்ச வேலையே செய்ய தேவையில்ல என்று இவங்க தூங்குறாங்க. அல்லாஹு தஆலா சூரத்துல் கலம்ல விளங்கப்படுத்துறான், சனசிமுஹு அலல் குர்தும் இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா இத் அக்ஸமு லயஸ்ரிமுன்னஹா முஸ்பிஹீன் வலா யஸ்தஸ்னூன் فَطَافَ عَلَيْهَا طَائِفٌ مِّن رَّبِّكَ وَهُمْ نَائِمُونَ இவங்க தூக்கம் இரவோட இரவா அல்லாஹ் ஒரு நெருப்ப இறக்கி அவங்கட விளை நிலம் எல்லாத்தையும் சாம்பலாக்கிட்டான். என்ன கொடுத்த சதகாவை நிப்பாட்டின, சதகாவெல்லாம் கொடுக்கல, கொடுத்தா நாங்க லொஸ்டா விடுவோம், கொடுத்தா நாங்க பங்களோட்டா விடுவோம், கொடுத்தா நாங்க அவசரமா பணக்காரன் ஆவேலா, சேர்த்தா அவசரமா பணக்காரன் ஆவேலும் என்று தந்த புத்தி சொல்றதை கேட்ட அல்லாஹ் சொன்னான், உங்களோட புத்தி சொல்றத நீங்க கேக்குறீங்களா, பாருங்க என்னுடைய தண்டனைய அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு நெருப்ப இறக்கி அல்லாஹ் அவங்களோட விளை நிலத்தை அழிச்சு கருகி சாம்பலாக்கிறான். அன்புக்குரியவர்களே, சதகா என்றது அவ்வளவு பெருமதியான ஒன்று. சதகாவை நிப்பாற்ற நேரம் அல்லாஹ்வுக்கு கோபம் வருவது, சதகாவை நிப்பாற்ற நேரம் ஒரு மலக்கே மதுவா செய்யறார், அல்லாஹ் அழிச்சிடு மரக்கத்தை கொடுக்காதே. இனி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை சொல்ல வாரது என்னண்டா, நிறைய சதகாக்களை நாங்க செய்யணும். எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இருந்த வித்தியாசம் இதுதான், அவங்க தனக்கெண்டு சேர்க்கல ஆனா தாராளமா செலவழிச்சாங்க. இன்னைக்கு எங்கட வாழ்க்கை பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை அடுத்த பக்கத்துல தான் இருக்கு, நாங்க சேர்த்து வைக்கிறதுல கோடி சுவர்கள் பேங்க்லயா, எங்கட ட்ரோயர்லயா, கேஷியர்லயா, அல்மாரிலயா, எங்கட வீட்லயா. அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, செய்யற சதகா இருக்குதே,
செய்த சதகா இது கையுட்டு போறேன்னு நினைக்காதீங்க. உங்களோட பேங்க்ல நீங்க டிபாசிட் பண்றீங்க ஒரு 10,000 ரூபாய், கண்ணுக்கு விளங்கு பொக்கத்துல இருந்த 10,000 அப்படி இல்லாம போயிடுச்சு, கண்ணுக்கு விளங்கு. ஆனால் என்கிட்ட மூட சொல்லுது என்ன தெரியுமா, அது போலவாப்பா உனக்கு கிடைக்கும், உண்ட பேர்ல உண்ட அக்கௌண்ட்ல தான் போட்டிருக்கிற, வேற யாருக்கும் கொடுக்கல, உண்ட அக்கௌண்ட்ல. உனக்கு இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு போற அதுக்கு ப்ராஃபிட் வர நேரம் அது ஒரு 15,000 வரப்போகுது. எங்கட புத்தி எங்கட கண்ணை விட எங்கட புத்தி சொல்றதை நாங்க இருக்கிறோம். இதே போலதான், இதே பேட்டர்ன், சேம் பேட்டர்ன் தான் நாங்க கொடுக்கிற சதகா. இது நாங்க செலவழிச்சதல்ல, எங்கட ஆகிறத்துடைய லாபத்துக்காக வேண்டி அல்லாட்ட நாங்க பேங்க் மாதிரி நாங்க ஒப்படைச்சிருக்கிறோம். இது கொடுத்து முடிச்சதல்ல, இந்தியோட கையிட்டு போன கதை இல்ல. இதுல ப்ராஃபிட் எப்ப தெரியுமா, இது கியாமத்துடைய நாளையில பேங்க்ல போட்டோம் 5 வருஷத்துல ப்ராஃபிட் கிடைக்கும், கேபிட்டலும் சேர்த்து கிடைக்கும். ஆனா ரப்புட்ட நாங்க போட்டா போட்ட மாதிரி கிடைக்காது. அல்லாஹ் சின்னதையும் வளர்த்தும் மலையளவு அல்லாஹ் ஒவ்வொரு சதகாவையும் தருவான் கியாமத்துடைய நாளையில. அதிகம் சதகா செஞ்சவங்க பார்ப்பாங்க மலையளவு நன்மை எச்சு நம்மள 10, 15, 20, 25 மலை. யாரா நான் இவ்வளவெல்லாம் அமல் செய்யலையே, இந்த பதிவேட்டுல இவ்வளவு நன்மை இருக்குது. அல்லாஹ் சொல்லுவான், நீ இவ்வளவெல்லாம் பரிசா ஒன்றும் செய்யாட்டியும் ஒரு சதகாவை செஞ்சீங்க, அதை நான் வளர்த்து 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 ஒரு மலையிட அளவுக்கு நான் உங்களுக்கு வளர்த்து தந்திருக்கிறேன். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, செய்யக்கூடிய சதகா பொக்கட்ல இருந்து நழுவி போறதில்லை. இது நாங்க ஆகரத்துடைய பேங்க்ல, ஆகரத்துடைய பேங்க்ல சொர்க்கம் போறதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி போட்டிருக்கிற மாதிரி. இது அல்லாஹ் நிச்சயம் தருவான். சதகா செய்யறவங்கட சொத்து பணங்கள் ஒரு நாளும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான், ஒரு நாளும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ் சொல்றானே, சதகா செய்யறவங்க அவங்களுக்கு பயம் இல்ல, சொத்து வீணாவிடும் என்று பயப்படவானும் வலா ஹும் யஹ்சனூன், அவங்க கவலைப்படுறதும் இல்ல, ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கும். எனவே சதகா செய்யற நேரம் இவங்கள் சொல்றாங்க இந்த ஆயத்தை வச்சு, உள்ளத்துல உள்ளம் விரிவடையும், எங்களை தொத்தி கொண்டிருக்கிற முசீபத்துகள், நோய் நொம்பலங்கள், கவலைகள், சஞ்சலங்கள், எத்தனையோ பேர் ஏசி வாகனத்துல ஓடுறாங்க, சொல்றாங்க நெருப்புள்ளிக்கு இருக்கிற மாதிரிக்கு உடம்பெல்லாம் பத்திட்டு போகுது, இதை பார்க்கிற நேரம், பொருளாதாரத்தை பார்க்கிற நேரம். அல்லாஹு அக்பர், ஒரு மின் பேசுற வார்த்தை இல்ல. சதகா செய்ய அல்லாஹ் சொல்றா, நம்மட உள்ளங்கள் எல்லாம் விரிவாகும், கவலை சஞ்சலங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய இந்த பூமியுடைய ஆட்சி காரூன் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக அல்லாஹ் காரூன் ஆகி அவனுடைய செல்வத்தை பற்றி குர்ஆன் பேசுது. வேற யாருடைய செல்வத்தையும் அல்லாஹ் அந்த அளவு விரிவா பேசல, எங்களெல்லாம் கிட்டவும் வைக்கல, அந்த அளவு பணக்கார. இந்த இவன் என்ன சொன்னான் தெரியுமா, அந்த பணத்தை வச்சுக்கொண்டு அல்லாஹ் என்ன தெரியும், அல்லாஹ் சொன்னான், கமா அஹ்சன்த, நான் உனக்கு தந்த மாதிரி நீயும் குடு, நான் உனக்கு வாரம் செஞ்ச மாதிரி நீயும் அடுத்தவங்களுக்கு குடு. ஆனா காரூன் ஒரு காஃபிர் என்றாலும் அல்லாஹ் சொல்றான், உனக்கு நான் தந்தேன் நீ குடு. என்ன சொன்னான் தெரியுமா, என்ன சொன்னான் தெரியுமா, கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மி, இது நீ தரல்ல, எந்த டேலண்ட், எந்த இன்டெலிஜென்ஸ், எந்த புத்தி, எந்த அறிவு, எந்த உழைப்பு, எந்த வியர்வை, இதெல்லாம் வச்சு நான் சம்பாதிச்சதே தான். அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் பூமியுக்கு சொல்லிவாங்க வச்சான். இது போல அல்லாஹ் சுலைமான் நபிக்கும் பெரிய பணத்தை கொடுத்தான். அவங்க என்ன சொன்ன தெரியுமா, ஹாதா மின் ஃபலி ரப்பி லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், இது என்னுடைய அல்லாஹ்வினுடைய ஒரு கிஃப்ட், அல்லாஹ் எனக்கு தந்தது. எதுக்கு தந்தான், லியபுலுவர், என்ன சோதிக்கிறதுக்கு, நான் நன்றி செலுத்தி சதகா செஞ்சு அடுத்தவங்களை கவனிக்கிறேனா, இல்லாட்டி நன்றி கட்ட மாதிரி நடக்கிறேனா என்று அல்லாஹ் சோதிக்கத்தான் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல விளங்கப்படுத்துற மசலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில செலவழிக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதை என்று வார நேரம் விளங்கப்படாது, வெறுமனே மஸ்ஜித், வெறுமனே மதுரசா
இது ரெண்டும் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பாதை என்றது அல்ல. நலவுல செலவழிங்க, நலவுல செலவழிங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, சமூகத்தில் நல்ல வேலைகளை முன்னெடுத்துட்டு போங்க. உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு எங்கட ஊர்ல இருக்கிற வாலிப பொம்பளை பிள்ளைகள், உதாரணத்துக்கு இங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு அங்காளதான் அவங்க செமினார் போறாங்கண்டா, பஸ்ல அவங்க ஆட்டோல போறதெல்லாம் பித்துனா. இந்த பித்துனாவை தடுக்கிறதுக்கு நாங்க எங்கட ஊருக்கு ஒரு பாதுகாப்பா செஞ்சு கொடுக்கணும். சதக்கா, இதெல்லாம் சதக்கா உள்ள சரி. எனவே அன்புக்குரியவர்களை அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்ட பாதையில செலவழிக்கிறது இது ஒரு சீட போல, இது ஒரு வித்த போல. எப்படி ஒரு வித்து? அல்லாஹ் தஆலா சொல்றான், கமத்லி ஹப்பத்தி அம்பதத் சப்அ சனாபில், ஒரு வித்திலிருந்து ஏழு நெற்கதிர்கள் வரும். சப்அ சனாபில், ஏழு நெற்கதிர்கள். ஒவ்வொரு கதிரிலையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், மியத் ஹப்பா, நூறு நூறு மணிகள் வரும். ஆரம்பம் ஒன்று, இது ஏழு ஏழு இதாக பிரிஞ்சு, ஏழு கதிராக பிரிஞ்சு, ஒவ்வொரு கதிரிலையும் நூறு, ஏழு நூறு கொண்டு அல்லாஹ் ஏழுநூறு அளவுக்கு அல்லாஹ் வளர்க்கிறான். ஒரு ரூபாய் செய்யறது 700 ரூபாய் மாதிரி, ஒரு 1000 செய்யறது 7000 இல்லாட்டி 70000 செய்யற மாதிரி அல்லாஹ் வளர்க்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சதக்காவ ஒரு நாளும் இதை மட்டும் நிராகரிச்சிரவானம், கேட்டவங்களுக்கு கொடுக்காம மட்டும் இருந்துறவானம். ஒரு சம்பவம் பதிவு செய்யறாங்க, ஒரு வீட்டுல ஒரு கணவனும் மனைவியும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு வீட்டுல கணவன் மனைவி ஒரே பிளேட்ல சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரம் வீட்டுடைய கதவு தட்டப்படுவது, அப்ப கணவன் மனைவி அனுப்புறாரு, பார்த்துட்டு வாங்க யாரு. வெளியில பார்த்துட்டு வந்தா ஒரு யாசகன், சாப்பிட்டு மிச்ச நாள் 2-3 நாள் ஆகுது, பசி தாங்கலா, எதுவும் சாப்பிட தாங்க என்று கேட்ட நேரம் மனைவி உள்ளுக்கு வந்து ஹஸ்பண்டோட மசூரா பண்ணினா, வெளியில ஒரு யாசகன் வந்திருக்கிறாரு, சாப்பாடு கேட்கிறாரு, என்ன செஞ்சு நாங்க குடுப்போமா என்று கேட்டேன். கணவன் சொன்னான், இவ்வளோ வெயில கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிற வீட்டுக்கு வார போற பிச்சைக்காரனு குடுக்கிறதுக்கா என்று ஒரு வார்த்தையை கேட்டான். இது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வார்த்தை இல்லை, இது அல்லாஹ் புரிஞ்சு கொள்ற வார்த்தை இல்லை, அல்லாஹ்வுடைய கோபத்தை தூண்டக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன் தெரியுமா? இவனை படைச்சதும் அல்லாஹ், அந்த யாசகன பிச்சைக்காரனை படைச்சதும் அல்லாஹ், உன்னை செல்வந்தனாக படிச்சதும் அல்லாஹ், உனக்கு செல்வத்தை தந்ததும் அல்லாஹ், அவன்கிட்ட புடுங்கினதும் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. அல்லாஹ் முதலாவது கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் பிரிச்சுட்டான், ஜோடி பொருத்தம் இல்லை. அவ செலவழிப்போம் என்று அல்லாட பாதையில இவன் சொல்றான் செலவழிக்கலாம். அல்லாஹ் பார்த்து நீங்க ரெண்டும் செட் ஆகுறதல்ல, பிரிச்சுட்டான் அல்லாஹ். பிரிச்சு கொஞ்ச காலம் இவர் இத்தாவெல்லாம் முடிஞ்சு இவர் திருப்பொருட்கள் திருமணம் முடிக்கிறான். இந்த பெண்மணி திருப்ப திருமணம் முடிச்சு அதே வீட்டுல அதே இடத்துல அதே பாயில அதே பிளேட்ல தண்ட இப்ப முடிச்சிருக்கிற புதிய புருஷனோட சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். சேம் இன்சிடென்ட், அதே போல கதவு தட்டப்பட்ட சத்தம் கேக்குது. போயிட்டு பார்த்துட்டு வாங்கண்டா, வெளியே யாரோ யாசகன் மாதிரி தான் கேக்குது கதவை துறக்கல்ல. பயந்து பயந்து கேட்கிறா, ஹஸ் கணவன் கொஞ்சம் திமுரு பிடிச்சவன் வானம் என்று இவர் என்ன சொல்லுவாரோ தெரியா, எப்படித்தான் ஒரு யாசகன் வந்திருக்கிறான், என்ன செய்வோம். அப்புறம் தாராளம் அல்ல எங்களுக்கு தந்திருக்கிறான், கொடுக்கத்தனே தந்திருக்கிறான். சந்தோஷத்தோட இந்த மனைவி சாப்பாடு எடுத்துக்கொண்டு ஓடி போயிட்டு கதவை திறந்தா, கதவை திறந்த பொம்பளை சொக்காவி அழுது ஒப்பாடி வச்சுக்கொண்டு வீட்டுக்கு ஓடிவார். இது கேட்கிற, ஏமா நீங்க அழுவுறீங்க, ஏன் அழுவுறீங்க சொல்ல, இல்ல எனக்கு சொல்லலாம், இல்ல சொல்லுங்க ஏன் அழுவுறீங்க. அந்த பொம்பளை சொன்னா, நான் என்ன தெரியுமா, ஏன் தெரியுமா அழுவுறேன், வெளியில கேட்டு கதவை திறந்தா, நான் சொன்னனே நான் ஒரு பணக்காரனோட குடும்பம் நடத்தினேன், அந்த கணவன் பிச்சைக்காரனா வந்திருக்கிறான். இவர் சொன்னார் என்ன தெரியுமா, அதை விட ஆச்சரியம் ஒன்று நான் சொல்லவா, அந்த பிச்சைக்காரன் நான் தான், அந்த நேரம் வந்து தட்டின பிச்சைக்காரன் நான் தான். அல்ல மாத்திட்டான், சூட்டபையில் அல்ல மாத்திட்டான், கொடுக்கல்ல தடுத்தான். அல்ல அவனை பிச்சைக்காரனாக்கி, எந்த பிச்சைக்காரனுக்கு ஏசினானோ அந்த பிச்சைக்காரனை இவந்த இடத்துல அதே வீட்டுல அதே மனைவியோட அதே சொத்து செல்வத்தோட அல்ல வாழ. அன்புக்குரியவர்கள், சதக்காவை புறக்கணிச்சோம் படச்ச ரப்பு பொருந்தி கொள்ள மாட்டோம். ஏண்டா, நாங்க தாயுடைய வத்திரத்து வார நேரம் நாங்களும் ஒரு பிச்சைக்காரன், போத்திரத்துக்கு ஒரு துணி இல்லை,
உடுக்க உடுப்பில்ல, நாங்களும் ஒரு பித்தக்காரனாக வந்தோம். ஆனா ஞாபகம் வச்சுக்கொள்வோம், கபருக்கு போற நேரமும் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும், என்ன ஏசில ஓடினாலும், எத்தனை பங்களா கட்டினாலும், எத்தனை ஃபேக்டரிக்கு ஓனரா இருந்தாலும், எல்லாரும் போற நேரம் சேம் ஒரே மருத்துவம் போற ஒரே ஒரு வெள்ள புடவை எடுத்துக்கொண்டு போற. இணைவர்களே, வாழக்கூடிய இந்த இந்த காலத்துல நாங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், நாங்க சதகாக்கள் செய்யணும். அல்லாஹு தஆலா சூரத்துல் முனாஃபிகூன்ல விளங்கப்படுத்துறான், மௌத்து வர முன்னு செலவழிங்க, மௌத்து வர முன்னு செலவழிங்க. அல்லாஹ் திறந்து விளங்கப்படுத்துறான், உத்தர சக்கராத்துல சக்கராத்துல கேட்பாராம், யா அல்லாஹ் லௌல அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் என்ன கொஞ்சம் லேட் ஆக்க மாட்டாயா? கொஞ்ச நேரம் சக்கராத்துல இருக்கிறவன் வருஷக்கணக்கு அவகாசம் கேட்கறது இல்லை. யாருலாம் கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம் சா எதுக்கு தெரியுமா? ஹஜ் செய்யறதுக்கு அல்ல, உம்ரா செய்யறதுக்கு அல்ல, வேற யாருக்கும் இது மன்னிப்பு கேட்டு வர்றதுக்கு இல்ல, தொழுவரத்துக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு அல்ல, ஹயாமுல்லைல் தொழுவரத்துக்கு அல்ல, நோம்பு பிடிக்கல்ல. யா அல்லாஹ் எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் தான், எல்லாத்தையும் சதகா கொடுத்துட்டு வா. அன்புக்குரியவர்களே, சக்கராத்துல போராடின மனிதன் கேட்கிற ஒன்றே ஒன்றே என்ன தெரியுமா? யாருலாம் கொஞ்ச நேரம் சதக்காவை மட்டும் செஞ்சுட்டு வாரே. ஏன் தெரியுமா? மௌத்துல சதக்காவை கேட்கிறாரு, அந்த நேரம் தான் மனிதனுக்கு விளங்கும் அடை சதக்காவுடைய சிறப்புகள். அடை சதக்காவை செஞ்சுட்டா நான் தப்பிக்கொள்ளலாம், நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற உணர்வு மனுஷனுக்கு வரும். ஆனா அல்லாஹ் மீது சத்தியமா அல்லாஹ் யாருக்கும் அதை கொடுக்கறதில்லை. இது அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை, டைம் கொடுக்க மாட்டான். எனவே அன்புக்குரியவர்களே, எங்கட வீண் செலவுகளை நாங்க குறைப்போம், எங்கட அனாச்சாரங்கள், எங்கட வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்கள், கெட் டுகெதர், அல்லது எங்கட வீட்டில் நடக்கிற ஒரு ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன், ஒரு நிக்காஹுடைய ஒரு வலிமாவுடைய ஃபங்க்ஷன், செலவுகளை குறைச்சி ஏழைகள் இருக்கிறாங்க ஏழைகளுக்கு செலவழிப்போம். ஊருடைய தேவைகள் ஏராளம் தாராளம். இன்றைக்கு ஆகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கிறது முஸ்லிம்கள். கவலையான செய்தி, ஒவ்வொரு ஜும்ஆ மஸ்ஜிதுக்கு வெளியிலையும், ஒவ்வொரு ஜும்ஆவுடைய தினத்திலையும் அங்கினைக்கு தாய்மார்கள், அங்கினைக்கு சில பேர் அங்கினைக்கு கை நீட்டி எடுக்கிறது என்னடவங்க. அன்புக்குரியவர்களே, இந்த விஷயங்களை கவனம் செலுத்துவோம். ஊருடைய தேவைகள், சமூக பணிகளுக்கு நாங்கள் மிச்ச முக்கியத்துவம் கொடுப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரைத்து ரஜுலன் ஃபில் ஜன்னதி ஃபி ஷஜரத்தின் கதஅஹா, ஒரு மனிதனை நான் சொர்க்கத்தில் கண்டேன், சொர்க்கத்தில் பறந்து கொண்டிருக்கிறான் சந்தோஷமா. ஏன் தெரியுமா? காரணம் ஃபி ஷஜரத்தின் கதஅஹா, அதாவது வேறு ஒன்றும் செய்யல, ஒரே ஒரு சமூக வேலை லட்சக்கணக்கு செலவழித்தல்ல. நபி அவங்க சொன்னாங்க, அந்த மனிதன் என்ன செஞ்சாரு தெரியுமா? ரோட்ல போற ரோட்ல ஒரு கொப்பொண்டும் டிஸ்டர்ப் ஆயிருச்சு, ஒரு கொப்பொண்டும் போறவங்களுக்கு இடைஞ்சல் ஆயிருச்சு. அதை வைத்துட்டு அது ஒரு சமூக பணி. இதனாலதான் நான் சொர்க்கத்துக்கு போனேன் என்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதன் சொல்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது முஸ்லிம்ல பதிவாக இருக்கு. எனவே சமூக பணிகளுக்கு செலவு செய்வோம், ஊருடைய நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்வோம், ஏழை எளியவர்களுக்கு செலவு செய்வோம். சதக்காவுல அனுமளவும் கஞ்சத்தனும் காட்டிடாதீங்க. ஏன் தெரியுமா? நாங்க கிள்ளி கொடுத்தா படச்சரப்பு எங்களுக்கும் கிள்ளி தருவான், நாங்க அள்ளி கொடுத்தா படச்சரப்பு எங்களுக்கும் அள்ளி தருவான், அவனுடைய சந்தோஷம் கிடைக்கும். இன்னொரு இடத்துல சொன்னாங்க, கெட்ட மௌச்சு வராது. மற்ற மக்கள் பார்த்து அடுத்து கெட்ட ஜனாசாவே, உதாரணத்துக்கு டிவி பார்த்து கொண்டு மௌச்சு ஆகுறாரு கெட்ட ஜனாசா, பாட்டோட மௌச்சு ஆகுறாரு, ஒரு பாவத்தோட ஹராத்தோட மௌச்சு ஆகுறாரு கெட்ட ஜனாசா. நபி அவங்க சொன்னாங்க, சதகா செய்யறவனுக்கு கெட்ட மௌச்சு வராது. எல்லாரும் ஆசையும் அதுதானே, நாங்க எங்க மௌச்சு நல்லா இருந்துருந்தோம். பாவம் செய்யறவனுக்கு என்ன ஆசை தெரியுமா? தியேட்டர்ல போயிட்டு பாக்குறவனுக்கு என்ன ஆசை தெரியுமா? வெளியில போகும் வரைக்கும் நான் மௌச்சா விடப்படாது, சமூகம் காரி துப்பும். அன்புக்குரியவர்களே, நபி அவங்க சொன்னாங்க, சதகா செய்ய கெட்ட மூச்சு வராது, அல்லாஹ்வுடைய கோபம் தடுக்கப்படும், உங்களோட நோய் நம்பனங்கள் லேசாகும், பலை முசீபத்துகள் நேசாகும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, நல்ல விஷயங்கள் என்று வார நேரம் கண்ணை மூடிட்டு நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் எங்கட செல்லில இருந்து இல்லை,
எங்களுக்கு அல்லாஹ் தந்த சல்லில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சதகா செய்வோம், ஏழைகளும் செய்யணும், அவங்களோட சக்திக்கு ஏற்பட்ட மாதிரி பணக்காரர்களும் செய்யணும், எங்களோட பெண்மணிகளுக்கும் சொல்லணும், நாங்கள் நபி அவங்க பெண்களுக்கும் சொன்னாங்க. எனவே அல்லாஹு தஆலாவுடைய இந்த சதகாவை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய அந்த சதகாவுடைய பலன்களை வழங்கி இந்த அமல செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், நிறைய சந்தர்ப்பங்களை நல்வவுட்டிருக்கிறோம் யா அல்லாஹ், சதக்காக்கள் செய்ய வேண்டிய நிறைய கட்டங்களை யா அல்லாஹ் மிஸ் பண்ணிருக்கிறோம் ரஹ்மானே யா அல்லாஹ், சதக்காவுடைய அந்த நன்மையை அடைஞ்சு கொண்ட விதத்துல இதற்கு பிறகும் யா அல்லாஹ் நல்ல விதத்துல நல்ல விஷயங்களை செலவு செய்யக்கூடிய அந்த நல்ல மனசை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, துன்யாவுடைய மோகத்தோட்டும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ், சொத்து செல்வங்கள் பணத்துடைய மோகத்திலிருந்து பாதுகாத்து யா அல்லாஹ், அந்த சொத்து செல்வங்களோட மோகம் கொண்டவர்களுடைய முடிவு எப்படி இருந்தது என்ற குர்ஆன்ல நீ விளங்கப்படுத்துறாய் ரஹ்மானே, அப்படியான முடிவோட்டும் பாதுகாத்து யா அல்லாஹ், நல்ல மௌத்த நசீபாக்க யா அல்லாஹ், கலிமாவை சொல்லிக்கொண்டு சுவர்க்கத்தை பார்த்து சிரிச்ச முகத்தோட மௌத்தாக்கிது யா அல்லாஹ், நல்ல இறுதி முடிவை தந்துடு யா அல்லாஹ், சமூகத்துடைய தேவைகள் யா அல்லாஹ் நிறைய இருக்குது ரஹ்மானே, அந்த தேவைகளை உணர்ந்து எங்கட செலவினங்களை நல்ல விஷயத்துல செலவழிக்கக்கூடிய உத்தமர்களாக நம்ம அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ், எங்கட ஊர்கள் எங்கட வீடுகள் நடக்கக்கூடிய இந்த வீண் விரையை தொட்டும் பாதுகாப்பாயாக, பணத்துடைய சாப்பாட்டினுடைய வீண் விரையை தொட்டும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அந்த சதகாக்கள் செஞ்ச உத்தமர்கள் நபிமார்கள் சஹாபாக்கள் நல்லவர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ், சதகா செய்யறதுல யா அல்லாஹ் அனுபவம்